சப்ஸ்கிரைப் டு பியர்ட் பேர்ட் ஸ்டுடியோ. சூப்பர்ண்ணே படம் சூப்பர்ண்ணே, நல்லா இருத்தல, சூப்பராக இருத்தல, நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல சார், பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா படம் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருந்தார் படம். ஓகே ப்ரோ, ஆவரேஜ் பெர்சன் மைனஸ்னா ப்ரோ? ப்ரோ எனக்கு பிடிக்கல ப்ரோ, ஆக்டிங் அவ்வளோ ஸ்கோப் இல்லை ப்ரோ, மாசாக இருக்குது அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ பிடிக்கல ப்ரோ. எது மைனஸாக பார்க்குறீங்க? எனக்கு எப்போவுமே ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும், பர்ஃபார்மரில் அவர் இதில் மாசாக இருக்குது. எல்லா சீனுமே ஓரளவுக்கு வரதெல்லாம் என்ட்ரி மாதிரி இருக்கும், மிச்சப்படி அவ்வளோதான் ப்ரோ. ஒன் டைம் பாலம் ப்ரோ, அது மேலே ஒன்று அது மாதிரி சொல்கிறது ஒன்றும் இல்லை. இந்த படத்தை பற்றி ப்ளஸ்ன்னு மைனஸ் என்ன? ஆ, ப்ளஸ்ன்னு பார்த்து சேது பற்றி மைனஸ் தான், எல்லாமே படமே மைனஸ் தான், சேது பற்றி மட்டும் தான் ப்ளஸ். அது எப்படி இந்த சோஷியல் ஆ, நார்மலாக கிராம செட்டு தான், எல்லா கிராம செட்டுன்னு அடிக்கிறாங்க. ப்ளஸ்ஸுன்றத விஜய் சேதுபதி ஆடிங் அது இதுன்னு எல்லா ஆடிங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு படம். அப்புறம் எல்லா இதில் இப்போ படம்லாம் இருக்குல்ல, எல்லா படம் மாதிரியும் இருக்குது, ஃபீல் ஆகுது அந்த மாதிரி தான். வந்து பார்க்குறதுக்கு வர்த்து இல்லாத மாதிரி தான் வந்து. ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம் எல்லாரும், அவ்வளோதான். நல்லா இருக்கும் படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்குறேன். ப்ளஸ் விஜய் சேதுபதி கமர்ஷியல் செட் நல்லா இருக்கு. இல்லை மைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன்லாம் மைனஸாக இருக்குது, பழைய கதை அதை அப்படியே அடித்து போட்டு எடுக்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சுமரான படம், எதிர்பார்த்து வந்தால் படம் சத்தியம் ஓகே தான் இருக்கும். ஆக்டிங் எப்படி விஜய் சேதுபதி தலைவன் சாமியாக பண்ணியிருக்கான் ஆக்டிங்ல எப்படி சேதுபதி ஆக்டிங் பண்ணால் ஓகே சொல்லலாம், சேனல் வேஸ்ட் தான். பிஜிஎம் எப்படி வேஸ்ட்டு தண்டா, யார் மியூசிக் டேரக்டர்னே தெரில, அடுத்த படம் தான் வெயிட்டிங். ஹீரோயின்ஸ் ரெண்டு ஹீரோயின்ஸ் ராஷி கண்ணன் யார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க? ரெண்டு பேரும் பெருசாக அந்த செகண்ட் ஹீரோயின் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ரோல் பண்ணியிருக்கு. ஸோ தரமான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் டு பியர்ட் பேர்ட் ஸ்டுடியோஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.